பள்ளி ஆண்டு விழாவில் ஏற்பட்ட வாய் தகராறு வெறும் 21 வயதே ஆன ஒரு இளைஞரின் உயிரை பறித்துள்ளது. எங்கு நடந்தது இந்த சம்பவம், இளைஞர் மரணத்தில் இருக்கும் பின்னணி என்ன பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி கொண்டாநகரம் சாலையில் அமைந்துள்ளது கல்வெட்டான் குழி. அங்கு வழக்கம் போல தனது பணியை முடித்துவிட்டு வந்த 21 வயதான முத்துகிருஷ்ணன் தனது நண்பர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்துள்ளார். திடீரென வேகமாக அங்கு வந்த இருசக்கர வாகனத்தில் இருந்த மூவர் கண்ணிமைக்கும் நேரத்தில் முத்துகிருஷ்ணனை தாங்கள் கொண்டு வந்த ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டத் தொடங்கியுள்ளனர். தனது நண்பர்கள் உதவுவார்கள் என எண்ணிய முத்துகிருஷ்ணனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. நண்பர்கள் யாரும் காப்பாற்ற முன்வராத காரணத்தால் உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடியுள்ளார். ஆனாலும் அந்த கும்பலின் எதிர்பாராத இந்த தாக்குதலில் நிலை குலைந்த முத்துகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். முத்துகிருஷ்ணன் உயிரிழந்து விட்டதை உறுதி செய்த அந்த கும்பல் உடனடியாக அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது. பின்னர் அவ்வழியாக சென்ற நபர் அங்கு ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடக்கும் முத்துகிருஷ்ணனை பார்த்து அதிர்ச்சியடைந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அப்பகுதி மக்கள் குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து உடலை எடுக்க விடாமல் போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உடலை கைப்பற்றி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து முத்துகிருஷ்ணனை கொலை செய்தது யார், அவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார், உடன் இருந்த நண்பர்கள் ஏன் உதவவில்லை என்னும் கோணத்தில் தங்களது விசாரணையை தொடங்கியுள்ளனர். உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகள் தீவிரமாக தேடப்பட்ட நிலையில் அம்பாசமுத்திரம் பகுதியில் இச்சம்பவத்தில் தொடர்புடைய மூவர் தலைமறைவாக இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் மூவரையும் சுற்றி வளைத்து கைது செய்ய முயற்சிக்கும் போது அவர்கள் காவலர்களை தாக்கிவிட்டு தப்பியோடியுள்ளனர். அப்போது கீழே விழுந்ததில் மூவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுத்தமல்லி பகுதியைச் சேர்ந்த தங்கபாண்டியன், முருகன், சிவராமன் ஆகிய 3 பேரிடமும் சிகிச்சைக்கு பின் விசாரணை நடத்துவதற்கு காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடைய நண்பர்கள் 4 பேரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பள்ளி ஒன்றில் நடந்த ஆண்டு விழாவின் போது இருதரப்பு நபர்களுக்கும் இடையே ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாகவே இந்த பிரச்சனை நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பள்ளியில் நடந்த பிரச்சனைக்கு பின் முத்துகிருஷ்ணனுக்கும் தங்கபாண்டியனுக்கும் இடையே அவ்வப்போது சில பிரச்சனைகள் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் அனைவரும் கைது செய்யப்பட்டு முழு விசாரணை நடத்தப்பட்ட பின்னரே முழு தகவல்கள் கிடைக்கப்பெறும் என காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுத்தமல்லி பகுதியில் நடந்த கொலை சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் 300 மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் உயிரிழந்த முத்துகிருஷ்ணனின் உறவினர்களுடன் உடலை வாங்குவது தொடர்பாக காவல்துறை உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனா்.